ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ட்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு டிஷ்ஷு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு கெஸ்ட் பண்ணவங்க கரெக்டாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க என்ன வெஜிடேரியன் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ நமக்கு ப்ரிப்பரேஷன் தேவையான வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாரிக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழைக்காயை வந்துட்டு நல்லா தோலை சேவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கீறி வெட்டிக்கலாம். வெட்டும் போது வாழைக்காயை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு வாழைக்காய் மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம். இதை வந்து வீட்டில் சூப்பராக ஈஸியாக பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சைஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் வாழைக்காய் வந்து உடையாமல் உங்களுக்கு கரெக்டாக சேஃப் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு, காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போடுவோம். வாழைக்காயில் கடலைப்பருப்பு போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் பட் அந்த கடலைப்பருப்பு வந்து நல்ல கோல்டன் கலர் வரணும். ஸோ அந்தளவு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரா போட்டிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறது நமக்கு வந்து ஒரு நாலு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஊறி போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே தாளிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம அழகாக வெட்டணும் இல்லைங்கன்னா அந்த வெங்காயத்தை வந்து சூப்பராக இதில் எடுத்து போட்டு அழகாக ஃப்ரை பண்ணுறோம். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, இதை நைஸாக வெட்டி அதையும் சேர்த்தாச்சு. ஸோ அதுவும் வதங்கிருச்சு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து மிளகு வறுவல் பண்ண போகிறோம். வாழைக்காய் மிளகு வறுவல் தான் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ட்ரை ஆகணுன்றக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட ஈரப்பசை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90% குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வாழைக்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலா என்னங்கிறத நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து பாயில் பண்ணி போடக்கூடாது, நம்ம டைரெக்டாக தான் போட போகிறோம். அதனால் வந்து என்னென்னு இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து வாழைக்காய் இதில் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பொசிஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காய் அழகாக வந்துட்டு நார் வராமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த நார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் வரும். ஸோ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வேணால், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சு இதுக்கு ஒரு மூடி வேணால் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் தான் இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வந்துட்டு வாழைக்காய் குக் ஆகிடும். ஏன்னா ரொம்ப வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து குழஞ்சிரும், அது போக உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, சூப்பராக வரும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு எப்போயுமே ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து சால்ட் போட தேவையில்லை. வேகிறதுக்கு வந்து ஒரு அரை உப்பு போட்டு குக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ப்ரிப்பரேஷனில் செக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பொசிஷன் வரும்போது நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்ப எவ்வளோ தேவைங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு, வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இது வந்து இது பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ இந்தளவு குக் ஆனால் தான் உங்களுக்கு பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது வந்து ஃபுல் ட்ரை வரும் உங்களுக்கு. இந்த ட்ரையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரசசாதம், ஏற்கனவே நேற்று ஒரு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மோர் குழம்பு போட்டிருக்கோம், வெள்ளரிக்காயை வச்சு மோர் குழம்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன்னா கூட பாருங்கள். அந்த சாதத்துக்கு, அதாவது மோர் சாதம், ரசசாதம், சாம்பார், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இதுகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். ஒரு கலக்கலான டிஷ்ஷுங்க இது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி தேங்காய் திருவள்ள நான் மேலே தூவிருக்கேன். ஸோ இது போக வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரை வந்து பவுடர் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஏன் நம்ம இந்த ஸ்டேஜில் போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இருக்க ஈரப்பசை வந்து நம்ம திருவண்ண தேங்காவும் சரி, அதுபோக வந்து நம்ம போட்டிருக்க பெப்பரை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஃபுல் ட்ரை நமக்கு வந்துட்டு ஒரு பெப்பர் ஃப்ரை கிடைக்கும். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். நீங்கள் அதாவது என்னென்னா ஒரு மீட்டு, அதாவது ஒரு கறிக்கு உண்டான ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இதில் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், தக்காளி ரசம் இதுகளுக்கெல்லாம் வச்சு, இதில் தயிர் சாதம் இதுகளோட வச்சு நீங்கள் காம்பினேஷன் சாப்பிடும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீல் வரும். ஸோ நீங்கள் எதோடு வச்சு சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு.
அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதை மாற்றிட்டு நம்ம இது கூட வச்சு நம்ம ரைஸ் ரசம் இது எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இதேமாதிரி நாளைக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபியோட வந்துட்டு எக்ஸலண்ட்டான ரெசிபியோட வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ சூப்பராக குக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு பிச்சு காட்டினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.